நினைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகள் அவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திகம் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. இது தொடரும் ஆனா நிஜமா பேசலையே, சொல்லு. உள்ளுக்குள்ள உன்ன வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறேன் இல்லையா, சொல்லு. உன் கோவம் எனக்கு புரியுது பேமாலம். நான் அந்த சோனா கிட்ட பழகிறது பேசுறதெல்லாம் மனசுல வச்சுட்டு இப்படி கோவப்படுற அதானே? ஒரு வேலை, அதுவும் பெரிய வேலை, நல்ல வேலை, அதிக சம்பளம் இருக்கிற வேலை, அந்த சோனா வேலை கிடைச்சிருக்கு. நான் அவளை பகைச்சிக்க முடியுமா? ரொம்ப ஆட்சியிலேயே சொல்றேன், சொல்லு. ஆனா நான் எப்பவுமே அந்த சோனா கட்டி இல்ல, இந்த மீரா கட்டி தான். சொல்லும் போதே பொய்யின் தெரியலையா? அந்த பம்பு வரதம் புண்ணியம் கட்டிண்டு என் தம்பி அந்த சிறுக்கிய ரூம்குள்ள அடைச்சு வைக்கலன்னா இத்தனை நேரம் நீங்க அவளோட பெங்களூர்ல குடும்பம் நடத்திருப்பேடா இல்லையா, சொல்லு. ஒரு நிமிஷம், ஒரு வினாடி மனசு பேதலிச்சு விடுத்து. ஒரு மனுஷன் திருந்தவே கூடாதா? அப்புறம் ஒழுங்காகவே கூடாதா? நான் தான் ஒழுங்காயிட்டேன்னு சொல்றேன்ல. இதோ பார் புடவ கட்டிக்கோ, இதோ பார் அல்வா தலையில வச்சுக்கோ, பூவை தின்னு. அல்வாவை தின்னுட்டு பூவை தலையில வச்சுக்கோ. நாம எங்க தெரியுமா போறோம்? முதல்ல தேவி தியேட்டர்ல போய் சினிமா பாக்குறோம், அப்புறம் நேர தரவண பவன்ல போய் சாப்பாடு, வரும்போது டாக்டர் பார்த்து நேரம் வந்துடுறோம். டாக்டரா? எதுக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஒரு சின்ன கன்சல்டேஷன். புரியலையே. நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உன்னோட எவ்வளவு பிரியமா இருக்க, ஆசையா இருக்க, ஆனா உன்னோட சண்டை போடுறேன்றத சொன்னேன். அவனும் முன்னாட்டியும் இப்படித்தானா? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா? ஒரு குழந்தை பிறந்த உடனே சண்டையே போடுறதுலயே இப்ப ஒரே சந்தோஷமா. இதுக்கும் நம்ம டாக்டர் கிட்ட போறதுக்கும் என்ன சம்பந்தம், சொல்லு. பேமாலும்
கல்யாணமாக இவ்வளோ நாள் ஆச்சு, நமக்கு ஒரு குழந்தை உண்டா? அதான் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணா உங்ககிட்டயே எங்கிட்டயே குறை இருந்ததுன்னா டாக்டர் மாத்திரை மருந்து கொடுப்பாரு, சரியா போயிடும். என்ன சொல்ற அப்படிங்கிறளா? ஆமா சரி இருங்க வரேன். என்னங்க காலையில இருந்து கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேங்க் போக வேண்டாமா? சிவகடாட்சத்தோட நெட்ல சாட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் இன்னைக்கு ஆபீஸுக்கு போகலை. ஏன்? செத்து பழைச்ச பிள்ளைய நீ நேர்ல போய் பார்த்துட்டு அவனோட இருந்துட்டு வந்துட்ட. நான் தான் வேண்டாத வரட்டு கோபத்திலையும் பிடிவாதத்திலையும் இதனால வரைக்கும் இப்படி இருந்துட்டேன். சக்தி வந்தா சேர்த்து வச்சா இப்போ பிள்ளை பாசம் லேசில் போக மாட்டேங்குது. அதுவும் இந்த பேரப்புள்ள எட்வர்ட் சிவஞானத்தோட சிரிச்ச மூஞ்சிய வெப்கேமில் பார்க்கலன்னா பொழுது விடிஞ்சாப்புலே இல்லை எனக்கு. அதுலேயும் இந்த வெள்ளக்காரி மருமக உங்களை கோபக்காரர்தான் சொல்லியிருக்காரே தவிர உங்கள் நல்ல மனசும் குணமும் தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா உங்களை வரவழைச்சு உங்கள் ஆசீர்வாதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்போன்னு சொல்கிறா. ஏகப்பட்ட சொத்துக்காரி, நிறைய படித்தவ, இருந்தாலும் அவகிட்ட பேசுகிற போது தான் அவளை எவ்வளோ சிம்பிள் எவ்வளோ நல்லவன்னு தெரியுது. நம்ம ஜாதியில் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு நல்ல மருமக நமக்கு கிடைப்பாளங்கிறது சந்தேகம்தாம்மா. ஏய் என்ன ஒரு கிண்டல் சிரிப்பு, கேலி பார்வை? இல்லை இப்படி கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்ட வீடுகள் எல்லாம் சண்டை முடிஞ்சு சமாதானம் ஆன உடனே சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இப்படி ஒரு அருமையான குணம் நிறைஞ்ச மருமகனோ மருமகளோ எங்க ஜாதியில தேடி இருந்தா கூட கிடைச்சிருக்க மாட்டாங்கிறது தான். இப்ப நீங்க இப்படி சொல்றத நான் மனசமாதானமா எடுத்துக்கிறதா இல்ல தோல்வியை மூடி மறைக்கிறதுக்காக சொன்ன வார்த்தையா எடுத்துக்கிறதான்னு எனக்கு தெரியல. தெரியாத உண்மை தெரிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கணும். ஆனா ஒண்ணு, எனக்கு இவ்வளவு வயசாகியும் இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை புரிய வைக்க மாயபரத்திலேருந்து அறிவாளி பெண் குழந்தை வர வேண்டி இருக்கு பாரு. நம்ம பெத்த பசங்க கிட்ட உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு எப்படி போச்சோ அதே மாதிரி எங்க அண்ணன் கிட்ட உங்களுக்கு இருக்கிற விரோதம் போக காரணமா சக்தி தாங்க இருக்கணும். காயங்கள் ஆறும், ரணங்கள் ஆறாது. யாருக்கு யாரால ரணங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. சரி விடு, நான் ஒரு மனையன், சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க அண்ணனை பத்தி பேசினா சந்தோஷம் இல்ல அதானே? புதுசா பெத்த பாசம் மூணு பிள்ளைங்க கிட்ட, தேடி பிடிச்சு தத்தெடுத்த பாசம் சிவகிருஷ்ண கிட்ட, ஆசியா வந்து சேர்ந்த அண்ணனோட பொண்ணு சக்தி கிட்ட பாசம், அண்ணன் கிட்ட பாசம், எப்போ வீட்டை விட்டு ஓடி போன சிவநேசங்கிற தம்பி கிட்ட அப்படி ஒரு நினைப்புல பாசம். பாசம் பாசம் நீங்க மட்டும் கரைவீங்க, ஆனா நான் எனக்கு இருக்கிற ஒரே உறவு எங்க அண்ணன், எனக்கு தாயுமானவர், அவனை நான் பார்க்க கூடாது பேசக்கூடாது, இது என்னங்க நியாயம்? கந்த புராணம் கூட சொல்ல ஆரம்பிச்சா முடிஞ்சிடும், ஆனா இந்த புராணம் முடியவே முடியாது. நான் தெரியாம இந்த டாபிக் ஆரம்பிச்சிட்டமா, விட்டுடு. சங்கரே, சங்கரி, நான் என்ன சொல்ல வரேன்னா ஒட்டாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உறவு ஒட்டாது, அதானே சொல்ல வரீங்க? சொல்லுங்க, அதானே சொல்ல வரீங்க? இனிமே எனக்கு எப்பப்ப தோணுதோ அப்பெல்லாம் போய் எங்க அண்ணனை பார்த்துட்டு தான் வருவேன். உங்களுக்கு எப்படி உங்க மனுஷங்க உங்க பசங்க வேணுமோ அதே மாதிரி எனக்கும் எங்க அண்ணன் வேணும். உனக்கு என்ன வேணும்? அவன் என் மேல துப்பினானா தொடச்சுக்கணும், எட்டி உதச்சானா ஒண்ணு நடக்காத மாதிரி எழுந்து நிக்கணும், செருப்பால் அடிச்சானா மறு கண்ணத்தை காட்டணும், இந்த கண்ணம் இருக்கு அடிச்சு காடா அப்படின்னு, அதானே? நான் ஒண்ணு உங்களை வாங்கன்னு கூப்பிடல, நான் போயிட்டு வருவேன்னு தான் சொன்னேன். எனக்காக நீ போக கூடாது. ஏன் 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 உங்களுக்காக உங்க பசங்க எங்க அண்ணன் கிட்ட போன் பேசாமல இருக்காங்க? சிவகடாட்சத்துக்கு ஆக்சிடென்ட் ஆன கையோட போன் இங்க மட்டும் வரல, அங்கேயும் வந்துச்சு. சிவமணி இந்த ஊருக்கு வந்தப்ப கூட மாமனை பார்த்துட்டு தான் போனான். உங்க அண்ணன் சிவசு சங்கீதம் விமர்சகர் நண்பர்ங்கிற பேர்ல அண்ணன் வீட்டுக்கு போகலையா வரலையா இதெல்லாம் எதுக்கு? நேத்து பிறந்த சக்தி அவ கூட சங்கீதங்கிற பேர்ல அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கா. அவங்க எல்லாம் போனா மட்டும் உங்களை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடாது, நான் போனா மட்டும் உங்களை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுமா? என்ன நியாயங்க இது? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ எனக்கு தெரியும். கண்ணதாசன் எழுதியிருக்கார்,
அவங்க உங்க சந்தோஷத்துக்காக என்னை அங்கங்க கழட்டி விட்டு போயிடுவீங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் யாரோ யாரோன்னு நானும் கேட்டு நிற்க கூடாது இல்லையா? அதுக்காக தான் சிவகிருஷ்ணன் தத்து எடுத்திருக்கேன். எல்லாரும் போங்க, கடைசி வரைக்கும் சிவகிருஷ்ணன் எனக்காக என் கூடவே இருப்பான். சரி சரி, ஏதோ பேச போய் எங்கேயோ போயிடுச்சு. போங்க, போய் பேங்க்லேருந்து கேஷ் ட்ரா பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு கடைசி நாள். செக் புக் சிவகிருஷ்ணனோட ரூம்ல அவன் ட்ரால இருக்கும், எடுத்துக்கோங்க. பாசத்துல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. சாரி. அவசரப்பட்டு சொல்லிட்டேன் சங்கரி, கடைசி வரைக்கும் சிவகிருஷ்ணன் என்னோட இல்ல. தத்தெடுத்து வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா ராஸ்கல் சிகரெட் பிடிக்கிறான் சிவகிருஷ்ணன். மத்த பிள்ளைங்களாவது பரவாயில்ல, பாலிசில தள்ளி போனானுங்க வந்தானுங்க, இவன் பழக்க வழக்கத்திலே தள்ளி போயிட்டான. சிவ குடும்பத்துல சிகரெட் பிடிக்கிற பிள்ளையா? அயோக்கிய பையன். ஏண்டி சிரிக்கிற? என் நம்பிக்கை அவநம்பிக்கை ஆயிடுச்சேன்னா? அது எப்படிங்க, ஒருத்தரை தப்பா இட போடணும்னா மட்டும் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வந்துடுறீங்க? சிகரெட் பிடிக்கிறதுனால ஒருத்தன் தப்பான ஆயிடுவானா? நடுக்கடல்ல பனிக்குளிரில் இருக்கிற சிவபாலன் குடிப்பான், அப்பதான் அந்த உப்பு காத்தையும் குளிரையும் அவனால தாங்க முடியும். நம்ம சிவமணி ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடியும் சிகரெட் பிடிப்பான், பண்ண பிறகும் சிகரெட் பிடிப்பான். ஆபரேஷனுக்கு முன்னாடி டென்ஷன், பண்ணி முடிச்ச பிறகு ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி இவனுக்கும் விரக்தியா இருக்கலாம் இல்லையா? நாம சிவகிருஷ்ண சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். அப்பா போன சோகம், அநாதங்கிற தாழ்வு மனப்பான்மை, விரக்தி, இதெல்லாம் கூட அவனை இப்படி பண்ண வைக்கலாம் இல்லையா? நான் அமெரிக்கா போயிருந்தப்ப சிவமணி என் கண்ணில் படாம மறைஞ்சு நின்று சிகரெட் பிடிப்பான். நான் அவனை எதுவுமே கேட்கல. நான் அவனை அதை பத்தி கேட்க போய் என் மரியாதையை இழக்கிறத விட அவன் எனக்கு கொடுக்குற மரியாதையை வாங்கிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? சிகரெட் பிடிக்கிறவன் தான் ஏன் பிடிக்கிறேங்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் காரணம் சொல்லுவான். அவங்களுக்கு நீ வக்காலத்து வாங்குறது கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம். வருஷத்துக்கு பதினாலு அக்னி நட்சத்திர வெயில்ல சாகிற நம்ம நடுக்கடல்ல குளிர்ல ஒர்க் பண்றவனோட கம்பேர் பண்றது மடத்தனம். வயசுக்குள்ள நமக்கு தெரியாம மறைஞ்சு சிகரெட் பிடிக்கிறாங்கிறத பெருமையா நினைக்கிறது மகா முட்டாள்தனம். முட்டாள்தனம் மட்டும் இல்ல, கையாலாகத்தனம். டாக்டர் புள்ள அதான் சிவமணி, ஆபரேஷனுக்கு முன்னாலையும் பின்னாலையும் மட்டுமே டென்ஷனை குறைக்க சிகரெட் பிடிக்கிறான்னு சொல்லி அவனை நீ சப்போர்ட் பண்றிய, அது சுத்த பிதற்றல். டாக்டரா இருந்துகிட்டு சிகரெட் பிடிக்கிறதே தப்பு. டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஸ்மோக்கிங் தான் ஒரே வழினா, நீ நான் அண்ணன் சிவசு எல்லாரும் சிகரெட் பிடிக்கணும். ஏன் பிரைம் மினிஸ்டர் பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால இந்த மாதிரி சில்லி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காத. வணக்கம் ஜேகேபி. ஹே, வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த காலையிலயே பைரவி யார் வந்திருக்காங்க பாரு. அட வாங்க சம்பந்தி, சரோஜா மாப்பிள்ள ராசி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருக்கூடாதா?
நான் இந்த பக்கம் வேற வேலையாக வந்தேன். அப்படியே மிஸ்டர் ஜேகேபியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்னொரு நாள் கட்டாயம் அழைச்சிட்டு வரேன். ஜேகேபி, உங்ககிட்ட முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்று, இன்னுமே தினமும் உங்களை வந்து நான் மீட் பண்ண போகிறேன். என்ன விஷயம்னா, இந்த பக்கமாக தான் வாக்கு வர போகிறேன். அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து உங்களோட உட்காந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போகிறேன். சரி, அந்த சடனை இப்போ ஆரம்பிச்சிருவோம். வேறவே ஒரு நல்ல காஃபி கொண்டாப்போம். ரெண்டாவது விஷயம், நான் என்னுடைய ஜட்ஜு வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். போதும் ஜேகேபி, நான் உழைச்சது போதும். இனிமே ஐ எம் அவைலபிள் டு மிஸ்டர் ஜேகேபி ஃபார் 24 hours. ஐ மீன் டு ஜேகேபிஸ் மியூசிக். என்ன நீங்க, ஜட்ஜு வேலைங்கிறது எவ்வளவு பெரிய வேலை, அதை விட்டுட்டேங்கிறது ஒரு சர்வ சாதாரணமா சொல்றீங்களே. இல்லை ஜேகேபி, எனக்கு வேலையில் ஒரு சலிப்பு வந்துடுச்சு. ஆமாம் ஜேகேபி, இந்த கோர்ட்டு, கிரிமினல்ஸு, லா புக்ஸு, ஹியரிங் எல்லாம் ரொம்ப அலுத்து போச்சு. ஐ நீட் அ சேஞ்ச் இன் மை லைஃப். அதனால தான் இந்த முடிவு. போதுமே, வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியும் திருப்தியும் தான் முக்கியம். அது எங்க நமக்கு கிடைக்குதோ அங்க இருக்கிறதுல தப்பே இல்லை சம்பந்தி. அப்பா, ஹலோ அங்கிள். அப்பா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா 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 இரு 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 முடியுமா? என்னடா விஷயம், திடீர்னு காலில் விடுற? எனக்காக முத முதல்ல ஒரு ஃபியூஷன் ஆல்பம் போடுறாங்க, அதுக்கு நான் பாட போறேன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். என்ன சம்பந்தி, நீங்க அவன் தான் எதுவும் மடத்தனமா உடறானா அவனை போய் வாழ்த்துறீங்க? சூர்யா, ஒரு கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ்லையோ இல்லை ஒரு பாரத் கலாச்சாரிலையோ முதல் வரிசையில் உன்னுடைய குரு பாலமுரளி கிருஷ்ணாவை உட்கார வச்சுட்டு அவர் பாதார விந்தங்களை நீ நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் எதிர்க்க எல்லாரும் முன்னாடி நீ பாடுறதாண்ட முறை. அதை விட்டுட்டு இந்த ஃபியூஷன் கிஷன் போய் சங்கீதத்தை கொச்சப்படுத்தாத. ஃபியூஷன் பாடினா மியூசிக்கை கொச்சப்படுத்துறதா அர்த்தமா? ஏய், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் சங்கீதத்தை கொச்சப்படுத்துறதுக்கு பேர் தான் ஃபியூஷன். ஒரு பாடகன் நல்ல அழகான ஸ்வரப்பிரஸ்தாரங்களோட ஜம்முன்னு ஒரு ராக ஆலாபனை பண்ணுவான், உடனே அது முடிஞ்ச உடனே ட்ரம்ஸ் வாசிக்கிறேங்கிற பேர்ல துணி துவைக்கிற மாதிரி டமால் டிமால் ஒருத்த சத்தம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு அழகான வயலினிஸ்ட் நல்ல ஆரோகணம் அவரோகணத்தோட வசத்தியா வாசிப்பான். அதையே நான் கிட்டார்ல வாசிக்கிறேன் பாருங்க, இன்னொத்த டொய் டொயின்னு பஞ்சு அடிச்சிட்டு இருப்பான். இதுலயும் அறவே காடு, அதுலயும் அறவே காடு, இதை மிக்ஸ் பண்றதுக்கு பேர் ஃபியூஷன் இல்லப்பா, கன்ஃபியூஷன். அப்பா, ஒரு பாடகனுடைய ஆலாபனையும் அற்புதம் சொல்ற நீங்க, ஒரு வயலினிஸ்டோட ஆரோகணத்தையும் அவரோகணத்தையும் வசத்தியா சொல்ற நீங்க, ட்ரம்ஸையும் கிட்டாரையும் இழிவா பேசுறது நல்லா இல்லப்பா. அதுவும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், அதுலயும் டிவைனிட்டி இருக்கு. இருக்கட்டும்ப்பா, நிறைய டிவினிட்டி இருக்கட்டும், அந்த டிவைன் மியூசிக்ல அவங்க சங்கீதத்தை வாசிக்க சொல்லு, நம்மளது போட்டு கெடுக்க சொல்லாத. சரி, ஆசீர்வாதம் வாங்கிட்ட இல்ல, இன்னையே நின்னுட்டு இருக்க, போடா. போக கூடாதுமா? அவன் போக கூடாது. ஃபியூஷன் அது இதுன்னு கூத்தடிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களுக்கு ஃபியூஷனோட அருமை தெரியலப்பா. ஃபியூஷனுங்கிறது ஒரு கல்ச்சுரல் மிக்ஸ், ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச். எத்தனை நாளைக்குதான் நம்ம சாரங்காவையும் சாவேரியையும் சாமா சாஸ்திரியையும் கர்நாடகா ஆந்திராவை தாண்டமா வச்சிருக்கிறது? எப்பதான் வடக்குல இருந்து அமீர் கல்யாணியையும் கசலையும் நாம தெரிஞ்சுக்கிறது? அதையும் தாண்டி உமர் கையாமுடைய இந்துஸ்தானி, மைக்கேல் ஜாக்சனுடைய பாப், பித்தாவுடைய சிம்பனி எல்லாம் எப்பதான் கேட்கறது தெரிஞ்சுக்கிறது? இசைங்கிறது பிரபஞ்சம் பூரா இருக்கு, அந்தந்த பாஷையில அந்தந்த கல்ச்சர்ல அங்கங்க இருக்கு. அதை கேட்கறதுலயோ இல்ல பாடுறதுலயோ ஒண்ணும் தப்பு இல்ல. ஆலாபனையில சஞ்சாரம் பண்ணா மட்டும் போதாது, நம்ம மனசையும் விசாலப்படுத்திக்கணும். ஜேகேபி, சூர்யா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அதெல்லாம் அங்கங்க அப்படியே இருக்கட்டும்டா. ஒரு பர்வீன் சுல்தானா ஒரு ஜேகேபியோட கச்சேரியை கேட்டு ரசிக்கலாம், ஒரு ஜேகேபி பர்வீன் சுல்தானாவோட இந்துஸ்தானி கச்சேரியை கேட்டு மெய்மறந்து போகலாம். அதுக்காக ஒரே மேடையில் ஒரு ஜேகேபியும் பர்வீன் சுல்தானாவும் உட்கார வச்சு மக்களை குழப்பக்கூடாது, அதுதான் என் பாயிண்ட். அப்பா, நாம ஈஸ்வரனை கும்பிட்றோம், இஸ்லாமியர்கள் அல்லாவை கும்பிட்றாங்க. ராம் ராம்னு சொன்ன காந்தி எப்போ மகாத்மா காந்தி அண்ணர் தெரியுமா? ஈஸ்வர அல்லா தேரே நாம்னு சொன்ன அப்புறம்தான். அதுவும் ஃபியூஷன் தான், ரிலிஜியஸ் ஃபியூஷன். பாருங்க, சாதுரியமா பேசி நியாயப்படுத்துறதுனால சில விஷயங்கள் நியாயம் ஆயிடாது. என்னால் இந்த ஃபியூஷன்லாம் ஒத்துக்க முடியல. என்ன பெரிய ஃபியூஷன் அது? சங்கீதங்கிற பேரில் வெறும் சத்தம். அதை போய் இந்த பாருப்பா, நீ அந்த வழி தான் போவேன் முடிவெடுத்தாச்சுன்னா தாராளமாக போ, பட் டெஃபினெட்லி நாட் வித் மை அப்ரூவல். ஜேகேபி,
ஜி ராமநாதையர் மியூசிக்கை ரசித்தவங்க எம்எஸ்வியை ஒத்துக்க மாட்டாங்க, எம்எஸ்வி மியூசிக்கை ரசித்தவங்க இளையராஜாவை ஒத்துக்க மாட்டாங்க, இளையராஜாவை ரசித்தவங்க ஏஆர் ரஹ்மானை ஒத்துக்க மாட்டாங்க. இது ஜெனரேஷன் கேப். நமக்கு இது மனசுக்கு பிடிக்காம இருக்கலாம், இருந்தாலும் நாம் இதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். சம்பந்தே இருங்க, என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கேளுங்க. சூர்யா ஃபியூஷன் மியூசிக் பாடணும், நீங்க அவனை மனசார ஆசீர்வாதம் பண்ணணும். ஃபியூஷன் மியூசிக்கா? சரி போ. தேங்க்யூ அங்கிள். அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். என்னப்பா, சாதாரணமாக காலையில் 8 மணிக்கு தான் ஆஃபீஸுக்கு புறப்படுவேன், இன்னைக்கு 6:30 புறப்பட்டேன். அது ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் ஆஃபீஸில் வயசானவங்க எல்லாத்துக்கும் வாலண்ட்ரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 30 பேர் வேலை பார்த்துருந்த இடத்துல இப்போ 10 பேர் தான் வேலை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நான் தான் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், நான் தான் கேஷியர், எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணுங்கிற சிஸ்டம் வந்துருச்சுப்பா. சரி, எனக்கு லேட்டாச்சு, நான் கிளம்புறேன். அதுக்காக காலங்கார்த்தால் 6:30 கிளம்பி போயிடுறதா? டிஃபினை சாப்பிட்டு கையிலேயே ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம்ல? அம்மா, எங்கள் பேங்க்கை ஒரு ஃபாரின் பேங்க்கோட கொலாபரேட் பண்ண போகிறாங்க, அதுக்காக டெலிகேட்ஸ்லாம் சிங்கப்பூர்லேருந்து வராங்க. அவங்கள ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு அவங்க திரும்பி போகிற வரைக்கும் ஒரு வாட்ச்மேன் மாதிரி அவங்க கூட நான் நிற்கணும். ஏன்பா அழுத்துக்கிற? ஆமாம், படித்தது காமர்ஸு, இப்போ பார்க்குற வேலையை பாருங்கள். அதான்ப்பா இந்தியாவோட தலையெழுத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பிஇ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தான், ஐபிஎஸ் எழுதி போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான். அவன் படித்த என்ஜினியரிங் நாலேஜ் பூரா வேஸ்ட் ஆகிடுச்சு. இன்னொரு பையன் பிஎல் படிச்சுட்டு மாநகர பேருந்தில் டிக்கெட் செக்கராக இருக்கான். விழுந்து விழுந்து படித்தெல்லாம் இன்றைக்கி அவன் வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு. எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சுட்டு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கான். பாவம். இது மாதிரி சர்வைவல்னு வரும்பொழுது ஸ்பெஷலைசேஷன் அடிபட்டு போயிடும்ப்பா. இது எல்லாத்தையும் பற்றி கவலைப்படாமல் வேலை இல்லாத ஒரு பெரும் கூட்டத்தில் நீ இல்லையே நினச்சி சந்தோஷப்படு. பெரியப்பா, உங்கள் ஐடியா, தத்துவம், விமர்சனம் இதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை, ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சக்தி, எதையாவது யோசிச்சுட்டே காயின் இருக்கக்கூடாது, வேற ஜாகிரதை. வயசு அதுக்குள்ள என்ன தீவிர சிந்தனை? நான் இங்க இருந்துட்டு ஜேகேபி மாமா கிட்ட யோசிச்சேன், மனசால அங்கேயே போயிட்டேன். அப்போ நீயும் என்ன மாதிரி தானா? நீங்க அங்கேருந்து வந்துட்டீங்க, அதான் யோசனை. நான் அங்கதானே போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அதான் எனக்கு யோசனை, அதான் என்னோட இடமும்னு. வர வர நீ சின்ன குழந்தையா பேசுறியா இல்ல பெரியவளா பேசுறியாங்கிறதே புரிய மாட்டேங்குது. சங்கீதம் இருக்கிற இடத்துலதான் என்னோட நினப்பும் இருக்கு. முதல்ல அம்மாவோட மாயவரத்துல இருந்தது, இப்போ ஜேகேபி மாமா வீட்டுல இருக்கு. கவலைப்படாத, இன்னும் 4-5 வருஷம் போட்டோம், உன்னை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வீட்டோட மருமகளாக்கிடுறேன். அப்புறம் நீ சங்கீதத்தோடவே குடும்பம் நடத்தலாம். என்ன சங்கரி, அறிவு கட்டத்தனமா பேசுற? எங்க அண்ணன் வீட்டு பேச்சு எடுத்தாலே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருமே. நான் அதை ஒன்றும் சொல்லலை. சக்தி, உனக்கு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சுல, பரப்புற வழியை பாரு. சங்கரி, சக்தியோட மனசை நம்ம விதைக்க வேண்டியது லட்சியங்களை, ஆசைகள் இல்லை. நாளைக்கே அந்த பொண்ணுக்கு ஒத்த மேலே ஆசை வளர்கிறதுக்கு நாம் காரணமாயிடக்கூடாது இல்லையா? தாவணி வயசில் கல்யாண ஆசைகளை வளர்க்காதம்மா. அவள் வயசில் தான் இந்த வீட்டுக்கு நான் வாக்கப்பட்டு வந்தேன்.
நீ பேசினதை ஜஸ்டிஃபை பண்ண முயற்சிக்காத. நான் சக்தியை ஜேகேபி வீட்டுக்கு அனுப்புறது அவ கலைஞானத்தை வளர்க்க தான், காதலை வளர்க்கறதுக்கு இல்லை. நான் உங்க அண்ணன் மேல இருக்கிற கோபத்தினால சொல்லல, சக்தியோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். என்னண்ணா நான் சொன்னது சரியா? நான் சொன்னதெல்லாம் காதல விழுந்துதா? சாதாரணமாவே பத்திரிகைக்காரனுக்கு நாலு காது, பேச்சு சக்தியை பத்தி இருக்கும்பொழுது என் காதல விழாம இருக்குமா? இதுல நீ என் தம்பியா நடந்துகிட்டதை விட சக்தியோட தகப்பனா நடந்துகிட்ட, நீ சொன்னதுதான் கரெக்ட். எங்க இன்னைக்கு பால் கார்டு வாங்க கடைசி நாள், சிவகிருஷ்ணன் கொடுத்துருந்தேன், பிஸியா இருக்கிறதுல மறந்துட்டான் போல் இருக்கு, போய் புது கார்டு போட்டு வந்துருங்க. பழைய கார்டு எங்க இருக்கு? அதான் சொன்னேன்ல, அவன் ரூம்ல தான் இருக்கும். நினைச்சேன் இவதான் தடுத்துட்டான். அவன் சிகரெட் மட்டும் பிடிக்கலன்னு தண்ணியும் போடுறான். கொஞ்ச நாளாவே உங்களுக்கு அவன் மேல கோபம், அதுக்காக வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதோன்னு பேசாதீங்க. இத பாரு, புரியும். விண்டேஜ்ங்கிற விஸ்கி வாங்கினதுக்கான பில்லு. இது சரி வராது, இவனு நம்மளை ஏமாத்திட்டான். பரிதாபப்பட்டு நம்ம வீட்டுக்குள்ள அந்த அயோக்கிய பேல சேர்த்துக்கிட்டேன்ல, இது சரி வராது. நீ எப்பவுமே ஒரு அவசர கொடுக்க, சிகரெட்டும் விஸ்கியும் வாங்கின பில் இருந்தா உடனே அயோக்கியன்னு முடிவு கட்டிடுறதா? அவ சிகரெட் பிடிக்கிறது நீ பாத்தியா, இல்ல விஸ்கி குடிக்கிறது நீ பாத்தியா? கைப்புடுக்கு கண்ணாடி தேவையா? இது போதாதா? இது சரி வராது. என்ன இவனு நம்மளை ஏமாத்திட்டான். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், சில சமயம் அப்படிதான் ஆகும். என்னென்ன நீங்களும் சங்கரி மாதிரி பேசுறீங்க? எவ்வளவு கனவுகளோட அவனை தத்தெடுத்து தெரியுமா? இது சரி வராது. ஒரு லட்சிய மகனா, பேர் சொல்ல ஒரு பிள்ளையா அவனை வளர்க்கணும்னு கனவு கண்டன்ன, சரியா வரமாட்டான் போல இருக்க. ஏன் ஆசையில மண் எடுத்து கொட்டிட்டான? இவனை பார்த்து என்னுடைய மூணு பசங்களை திருந்துவாங்கன்னு நினைச்சேன்ன, இப்ப அவனுக்கு என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்க போறானுங்களே, இப்படி ஏமாந்து போய் நிக்கிறேன்னு ஏளனமா பார்க்க போறானுங்களே. ஆயிரம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு அந்நிய ஒத்தனை வீட்டுக்குள்ள விட்டம் பாருங்க என் புத்திய. தம்பி, அவசரப்பட்டு வார்த்தை அள்ளி கொட்டாத. உன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதே நேரத்துல சிவகிருஷ்ணன் என்னால் சந்தேகப்பட முடியல. சாயங்காலம் அவன் வரும்பொழுது நீ அவங்கிட்ட பேசாத, காமா நானே பேசிக்கிறேன். என்னென்ன எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கான் அவனை போய் காமா பேசுறேன்றீங்களே, நான் அதை அரஞ்சு கேட்க வேண்டாமா? தம்பி, என் தொழிலே உத்து பார்த்து குத்தம் கண்டுபிடிக்கிறது. என் கண்ணுக்கு சிவகிருஷ்ணன் தப்பு பண்ணவனா தெரியல. தகப்பண்ண தோளில் சுமந்துக்கிட்டு வைத்தியம் பண்ண உத்தம புத்திரனா தான் நீ பார்த்த. இறந்து போன அவங்க அப்பா கூட உங்ககிட்ட இவனை பிள்ளையா பெறத்துக்கு என்ன தவம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இது நாள் வரைக்கும் அவன் நம்ம கிட்ட நல்லவனா தப்பா நடந்துகிட்டு இருக்கான். அவன் குணங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அப்படியே அவன் தப்பு செஞ்சிருந்தாலும் அவன் திருத்தப்பட வேண்டியவனே தவிர தண்டிக்கப்பட வேண்டியவன் இல்லை. அண்ணன் சொல்றது நியாயம்தான். அவனும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை. சரியில்லை சரியில்லைன்னு உடனே குதிச்சிடுவீங்களே, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. சிவகிருஷ்ணன் என்னைக்குமே நம்ம கிட்ட ஒரு மகனா நடந்தது இல்ல, ஒரு சேவகனா தான் இருந்திருக்கான். அவனை என்னைக்குமே நான் சிவகிருஷ்ணனா பார்த்தது இல்ல. எனக்கு சிவகடாச்சம், உங்களுக்கு சிவமணி,
எல்லாருக்கும் சிவபாலனா தான் அவன் தெரிஞ்சிருக்கான், நடந்துட்டு இருக்கான். அண்ணன் சொல்ற மாதிரி அவன் இதெல்லாம் செஞ்சிருந்தா கூட அவன் திருத்தப்பட வேண்டியவனே தவிர தண்டிக்கப்பட வேண்டியவன் இல்ல. ஆயிரம் சொன்னாலும் அவன் சரியில்லை, அவன் சரியில்லை. சரி, பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு அவளை ஸ்கூல்ல விட்டு நீ ஆபீஸ் போறதுக்கு வழிய பாரு. யூனிஃபார்ம் போட்டுக்கலாம், இன்னைக்கு சாட்டர்டே. டாக்டர் இருக்கங்களா? அவங்க வரதுக்கு ஹாஃப் அன் ஆகும் சார். எனக்கு ஆபீஸ் வேலை இருக்கு, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹாய் சோனா, நான் விஸ்வநாதன் பேசுகிறேன். ஹாஸ்பிட்டல் இருந்தா இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் டாக்டர் வந்துடுவாங்க. வந்த உடனே இந்த பேமால ஒரு பைத்தியம்னா நான் டைவர்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். அப்புறம் நம்ம கல்யாணம் தான். ஓகே, அதான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு. தம்பி கொஞ்சம் வாங்களேன். டாக்டர்மா எப்போ வருவாங்க? கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிருக்காங்க, வர டைம் தான்மா. ஓஹோ, கீழ்பாக்கம் மெடிக்கல் ஆஸ்பத்திரிக்கா? மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் மேடம், மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. எங்கள் டாக்டர்மா மனவியாதி குணப்படுத்துகிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காங்க. அவங்க அடிக்கடி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவாங்க. அட கடங்காரா, குழந்தை பிறக்கல செக்கப் பண்ணலாம் வான்னு போய் சொல்லிட்டு பைத்தியம்னு பேர் கட்ட கூட்டு வந்திருக்கியே, உருப்புடுவியா? உன் பேர் என்னம்மா? ரமா. என்ன வியாதி உனக்கு? என்ன அறியாமலே தூக்கத்துலேருந்து நடந்து போகிறம்மா. எங்கே வேலை பண்ணுற? நான் எதுக்கு வேலை செய்யலாம்? தண்ணி அரைச்சி கொட்ட மாமனார் கிணறு இருக்குது. சமைச்சு போடுறதுக்கு மூதேவி மாமியார் இருக்கு. வீடு வாச பெருக்கி துடைக்க நாசமாக பண்ண நாத்தனார் இருக்கிறாங்க. உர வாச பண்ண சனியை முடிச்ச குழந்தைனா இருக்கான். அப்படி உட்காந்து சாப்பிட்ற? ஆமாம்மா. அதை சொல்லு, இங்கே வா, இப்படி வா. மாமனார் கிழத்தை உட்கார வச்சுட்டு நீ தண்ணி எடுத்து கொட்டு. அப்புறம் இந்த நாத்தனார் சனியன் இல்லை, அதை வந்து வீடு மொழுகிறதுக்கெல்லாம் விடாத. அதுக்கு பதிலாக நீ மொழுகு. இந்த மாமியார் கிழவிய சமையல் கட்டுக்குள்ளே விடாத, நீ சம. இப்படி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நீ செய். அப்புறமா தூங்கி பாரு, தூக்கம் தானாக வரும். தூக்கம் தானாக வந்தால் அப்புறம் எங்கேருந்து நடக்கிறது? ஆமாங்க, எனக்கு கூட ஊசி மாத்தினா ரொம்ப பயம். அதுக்கு இதே பெட்டராக இருக்கு. தெரியுது இல்லை, அப்புறம் எதுக்கு டாக்டர் செலவு அது இது எல்லாம்? சரி வரேன். அத சொல்லு. ஓ, தம்பி உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒரே மென்டல் டென்ஷனுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லீங்க. அப்புறம் எதுக்கு மென்டல் டென்ஷன்? ஆபீஸ்ல ஒரு பாஸ் இருக்கான். கடங்கார. கரெக்ட்ங்க. அத சொல்லு. அந்த பாஸ் என்னை வேலையை விடுத்துக்கிட்டு எனக்கு பதிலா அவங்க மச்சனை வேலை சேர்க்க பாக்குறான், திட்டுறான், டெய்லி திட்டுறான், என்ன வேலை செஞ்சாலும் தப்பு கண்டுபிடிக்கிறான். அதனால ஒரே மென்டல் டென்ஷனாக இருக்குங்க. அதுக்கு எதுக்கு இங்கே வந்துட்டு? இப்படி வா, இங்கே வா. உன் பாஸோட பேர் என்ன? பெர்னாண்டஸ் டிசோசா. பெர்னாண்டஸ் டிசோசாவாக இருந்தால் என்ன, பார்சார்தியாக இருந்தால் என்ன, ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் ஒன்று தான். நீ என்ன பண்ணுற, ஒரு நாய் வாங்குற, அதுக்கு பெர்னாண்டஸ் டிசோசான்னு பேரவை. ஆஃபீஸில் உன் பாஸை திட்ட முடியாதுன்னா வீட்டில் வந்து உன் நாயை திட்டு, ஆட்டோமேட்டிக்காக உன் மென்டல் டென்ஷன் குறையும். நிஜமாவா? நிஜமாக தான். இதுக்கு போய் டாக்டர் அது இதுன்னு செலவு பண்ணிக்கிட்டு இதோ பார், மனவியாதிக்கு மருந்தே கிடையாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நான் சொன்ன செஞ்சு பார், போ. அம்மா, இது உனக்கே நல்லா இருக்கா? வரப்புற பேஷண்ட்டை கவுன்சிலிங் பண்ணி அனுப்புறீங்க, எங்கள் டாக்டர்மா வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு அந்த படிப்பில் ஏமா இப்படி மன வாரி போடுறீங்க? யாரையா போட்டது? எங்கள் டாக்டர்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வரமாட்டாங்களா. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. போகிறேன் போகிறேன். கிளம்புங்கம்மா.
அப்பா, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. உங்களால எனக்கு கிடைச்ச ஒரு அந்தஸ்த நான் வேணான்னு உதற போறேன். நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த வேலை எனக்கு பிடிக்கலப்பா. நான் ரிசைன் பண்ணிடலான் இருக்கேன். பெரியப்பா நான் காலையில் ஆஃபீஸ் புறப்படும் போது சில வாழ்க்கை நிஜங்களை சொன்னாரு. ரியாலிட்டியை பேசுறது ஈஸி, ஆனால் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம். ஃபாரின்லேருந்து வர எல்லா டெலிகேட்ஸையும் என்டர்டெயின் பண்ணுறது என் வேலையில் ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு விஸ்கி வாங்கி கொடுத்து, சிகரெட் வாங்கி கொடுத்து, நைட் கிளப்புக்கு அழைச்சிட்டு போய் நான் வெளில காவல் காக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா. டைக்கட்னா ஒரு டவாலி மாதிரி தோணுச்சு எனக்கு. இவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நான் போய் ஒரு லிக்கர் ஷாப் வாசலில் நிற்கிறத பார்த்தாலோ, ஒரு நைட் கிளப் வாசலில் நிற்கிறத பார்த்தாலோ இல்லை கேள்விப்பட்டாலே உங்கள் மனசெல்லாம் எவ்வளோ சங்கடப்படும். அப்பா, நான் பணமரத்துக்கு அடியில் நிற்க விரும்பல, என்னப்பா சொல்கிறீங்க? வேற ஏதாவது ஒரு வேலை தேடிக்கலாம்ப்பா. இவ்வளவு நேரம் நம்மளாம் இருட்டில் இருந்திருக்கோமா? சிவகிருஷ்ணா, நீ இப்ப சொன்னது உன்னுடைய ஒப்பீனியன் இல்லை, பதில். நாங்க கேட்கணும்னு நினைச்சு கேட்காம இருந்த கேள்விக்கு பதில். உங்க அப்பாவோட சந்தேகம் தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா என் மேல சந்தேகப்பட்டாரா? அப்பா, நீங்க போய் என்ன? ஐ எம் சாரி டா சிவகிருஷ்ணா, வெரி சாரி. அவசரப்பட்டு என் பசங்க பேர்லாம் நான் கோபிச்சுக்கிட்ட மாதிரி அவசரப்பட்டு ஒம்பேலையும் சந்தேகப்பட்டேன். ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன் மனசை ரொம்பவே புண்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இதுதான் குறள். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிதுன்னு கூட வச்சுக்கலாம் இல்லப்பா. அறிவு தாமா கரெக்ட், அறிவில்லாம நான் இருந்துட்டேனே.